Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை யாரெல்லாம் subscribe பண்ணலையோ subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணிக்கோங்க. இந்த time loop love story-யோட second part குள்ள போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் டே உங்க as usual 9:00 கால் வருது. ஆனா யார் கிட்ட இருந்து? இந்த வாட்டி நம்ம ஜின் கிட்ட இருந்து வருதுங்க. கால் எடுத்து பேஸ்ட் உடனே அடுத்த சீன்லயே பாருங்க ஆபீஸ்ல இருக்காங்க. அவனும் சொல்றான், நானும் இந்த ஏப்ரல் 30ல மாட்டிக்கிட்டமா அப்படினு. சோ இப்போ புரியுதுங்களா அவன் ஏன் சுத்தி சுத்தி வட்டம் அடிச்சானு. சோ இவனும் அவள மாதிரியே டைம் லூப்புக்குள்ள மாட்டிக்கினாங்க. ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க எப்படி இது நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்குது அப்படினு. அதுதான்மா தெரியல, நான் இங்க ரொம்ப கஷ்டப்படுற, ஆனா நீ ரொம்ப ஜாலியா இருக்க பழகுது, நீ இந்த கேப்ல ஒரு பையனை உஷாரலாம் பண்ண பாக்குற அப்படின்னு ரெண்டு பேரும் பேசினவனே, சரி ஓகே நான் உனக்கு அது ஹெல்ப் பண்றேன், அவனை நீ உஷார் பண்ணா ஒருவேளை இந்த டைம் லூப் கலையத்து கூட சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்க, அந்த ஜாப்பனீஸ் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கப்ப இவன் யோசிச்சுட்டே இருக்கான், என்ன சொல்லியிருப்பானா அவன் நேத்து, எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் உன்னை மறந்துடுவாமா, நீ என்னதான் டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க கூட மிங்கிளாவ ட்ரை பண்ணாலும் கடைசியில நீ சிங்கிளா தான் இருப்ப அப்படின்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ டக்கு நம்ம ஜின் வந்துட்டாங்க. வந்துட்டு அவன் பாட்டு சாருத்துக்கு போட்டு உட்காந்துட்டு, ஹாய் ஹலோ நான் ஜின் இவளுடைய பாஸ் அப்படின்னு இன்ட்ரோ ஆனோடனே அவன் பார்க்கறான், நீங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டோடனே அவளா, ஆஹா நாங்க ஃப்ரெண்டெல்லாம் இல்லை இல்லை அப்படின்னோடனே, சரி வா அப்பனா இங்க வெளியே போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறான். இவன் சிரிக்கிறாங்க ஜின்னு, அவன் வந்ததே இவனை எப்படியாவது வெறுப்பேத்தி பொசசிவ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிதான். அந்த வேலை நல்லா பண்றான் போல இருக்கு. வெளியே வந்தோடனே இவன் கேட்கறா, என்னாச்சு ஏன் உன் மூஞ்சே மாறிச்சு அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு ஜஸ்ட் டிஸ்கம்ஃபர்டா இருந்தது அந்த ஆளை பார்த்தோடனே அப்படின்றா. ஓஹோ உனக்கு ஜெல்லஸ் ஆகுதா அப்படின்னோடனே, என்ன சொன்ன அப்படின்னோடனே, இல்ல இல்ல நான் ஒன்றும் சொல்லலை, நம்ம வேற ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாமே பாதிலே நின்றுட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவளுக்கு ஒரு ஃபோன் காலுங்க, ஃபோனை எடுக்கிறதோடனே நம்ம ஃப்ரெண்டு கறி தான் ஃபோன் பண்ணுறது. அப்படியே ஃப்ரெண்டு கறி சொல்றா ஃபோன்ல, இன்னைக்கு உன் பர்த்டேடி நீ மறக்காம இப்ப வா நம்ம லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னு கூப்பிடுறானா. அதை கேட்டுடுறான், என்னதே உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா அப்படின்னு. ஆமா ஆமா சரி வாங்க நம்ம லஞ்ச் சாப்பிட போடலாம் அப்படின்னு. நான் எந்த கிஃப்ட்டுமே ரெடி பண்ணலையே அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சரி கூட்டின்னு போறாங்க. சரி நீங்க மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இன்ட்ரோ பண்ணி விடுறாங்க, இது என் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. இது யாருடி ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னு கேட்கிறான். அப்படியே சிரிக்கிறாளா அவனே சொல்றான், நாங்க இன்னைக்கு தான் மீட் பண்ணோம் பெயிண்டிங் மால்ல அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிடுறாங்க. பேசிட்டே சாப்பிட்டு முடிச்சோடனே அவளா, எனக்கு கொஞ்சம் வேலை வந்துச்சு நான் கிளம்புறேன், ஹேண்ட்ஸம் பாய் ப்ளீஸ் நீங்க இவளை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தாங்க போறாளே. அடுத்த சீன்லேயே பாருங்க ரெண்டு பேரும் வீடு வரைக்கும் நடந்தே வந்துட்டாங்க. நடந்து வந்த உடனே அவனா, இதான் என் வீடு இருக்கு அப்படின்னு சொன்னே, சரி ஓகே நீ போயிடு பாய் அப்படின்ட்டு போறான் பாருங்க. இவ கூப்பிடுறா வாய் திறந்து, என் வீடு வரைக்கும் நீ வரமாட்டியா அப்படின்னே, சரி ஓகே அப்படின்ட்டு வந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் வருவான்னு பார்த்தா கதவு மட்டும் திறந்து விட்டுட்டு, நீ இப்படியே போமா நான் இங்கிருந்தே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்றான். இவளுக்கு செம காண்டாயிடுச்சு. உடனே அந்த கதவை மூடிட்டு, நாளைக்கே அப்படின்ற ஒரு நாள் வரலன்னா என்ன பண்றது, இப்பவே நம்ம லவ் சொல்லிடலாம், நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிடலான்ட்டு, ஐ லைக் யூ நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு உடனே ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாக கொடுக்குறானா. டேய் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னடா, ஏதாவது ரியாக்ஷன் கொடுடா, ஏன்டா இப்படி வச்சிருக்க மூஞ்ச அப்படின்னு. இல்லை இல்லை நம்ம இன்னைக்கு தானே மீட் பண்ணோம் அதுக்குள்ள லவ்ன்றியே அப்படின்னு. அவனுக்கு தாங்க இது இன்னைக்கு, இவளுக்கு இது ஒரு மாச கணக்குங்க. அவ அப்படியே சொல்றா, இன்னைக்கோ என்னைக்கோ எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும், நாளைக்குன்னு உன்னை இல்லாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு. ஏய் நம்ம தான் வீசாட்ல அக்கௌண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கோம்ல, நம்ம டெய்லியும் பேசுவோம் அப்படின்றா. அடடா உனக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதே. இல்லை இல்லை எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு, நான் தான் எப்படி இருந்தாலும் இனிஷியல் பண்ணி ஆகணும் போல இருக்குன்னு அப்படியே அவனை பிளாக் பண்ணி ஒரு கிஸ் அடிக்கிறாங்க. கிஸ்து அடிக்கும் போது பாருங்க ஒரு குண்டா வர அந்த பக்கம் வந்துருது. பார்த்துட்டு அடடடா கலிகாலம்ப்பா, பசங்களுக்கு இந்த காலத்துல சுதந்திரம் இல்லப்பா, எல்லாம் உஷாரா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கானா. கிஸ் பண்ணி முடிச்ச உடனே அவனா திட்டுவான் அடிப்பான் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டுவான்னு பார்த்தா, அமைதியா எனக்கு டைம் ஆகுது நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டே இருக்கானா. இவளா நீ எப்படி இருந்தாலும் நாளைக்கு இதை மறந்துடுவிடாடே அப்படின்னு கத்திட்டு செம்ம ஜாலிங்க. ஐயோ நான் கிஸ் பண்ணிட்டே கிஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு நான் அவளை கிஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே பாருங்க அதே மாதிரி கிஸ் பண்றான் அந்த குண்டை வந்துட்டு. கலிகாலம் கலிகாலம் பசங்களுக்கு கற்பு போச்சே அப்படின்னு கத்திட்டு போயிட்டே இருக்கானா. இது அப்படியே ரிப்பீட் ஆகுதுங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க பாருங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோடனே சிரிக்கிறாங்க, அடடா நிறைய வாட்டி கிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு. திடீர்னு யாரும் கழுவி தட்டுறாங்க, திறந்து பார்த்தா நம்ம ஜின்னு. போதும் நீ தாயே நிறுத்தடி தெய்வமே அப்படின்னு கத்துறான் பாருங்க. இவன் சரி உள்ளவா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு, எங்கே இடம் இருக்கோ பார்த்து உட்கார நீயே அப்படின்றான். அவன் பார்க்குறான் சுற்றி சுற்றி, இவ்வளோ கேவலமா குப்பை தொட்டியில் கூட இருக்காது அப்படின்ட்டு.
டக்குன்னு ஒரு இடத்துல உட்காரான் பாருங்க, கீன்னு ஒரு சத்தம், பார்த்தா ஒரு பொம்மை தூக்கி கழசிட்டு, அடி பாவி ஒரு பொம்பளை பிள்ளையாடி நீ வீட்டை இந்த லட்சத்துல வச்சுக்கின்னு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேடா அப்படின்னு திட்டுறான் பாருங்க. இவளா உனக்கு தான்டா நான் தேங்க்யூ சொல்லணும், எப்ப பார்த்தாலும் வேலைக்கு வா வான்னு உசுர வாங்கினா எங்கன்றா எனக்கு கிளீன் பண்றதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும் அப்படின்னு நல்லா திட்டிக்கிறாங்க ரெண்டு பேருமே. சரி ஓகே, இப்போ இந்த உங்க ரெண்டு பேரும் நான் சேர்த்து வச்சுனா இந்த டைம் லூப் எப்படியோ நின்றுடும், நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு கேமராவை கொடுக்குறாங்க. அவளா எனக்கு கேமரா வச்சுலாம் ஒன்றும் பண்ண தெரியாதே அப்படின்னு, அடி மங்குஸ் மண்டை சரியான டியூப்லெட்டாக இருக்கே நீ, உனக்கு இன்னுமா புரியல அப்படின்றாங்க. பார்த்தா நெக்ஸ்ட் டே பாருங்க அப்படியே அவங்ககிட்ட கேமரா கொடுத்து எனக்கு இதை ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சொல்லி கூட அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம தலை எப்படி மவுத்தா இருக்கேன்ல, மவுத்து எப்படி ட்ரை பண்ணுவார் அதே மாதிரிங்க. ஸோ அவனே சொல்லி கொடுக்குறான், உன்னே இவ்வளோ மனசுக்குள்ள நினைக்கிறான் இதாயா பர்ஃபெக்ட் டைமு நம்ம பாய் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்டுலாம் அப்படின்ட்டு. நீ என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு வெக்கப்பட்டே கேட்குறா பாருங்க. அதை அவங்க காதில் கூட விடலைங்க, இதை அட்ஜஸ்ட் பண்ணு அதை அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னே. என்னடா இப்படியாச்சு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சா ஃபோன் வந்துச்சு. நம்ம ஜின்னு கால் பண்ணி நேற்று நான் எவ்வளோ அழகாக கேமரா கொடுத்தோம், உனக்கு நான் ஐடியா கொடுத்தேன் என்னடியாச்சு அப்படின்னே. அது சொதை பிடிச்சிப்பா நான் நல்ல டைமிங்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்னிக்கும் மறுபடியும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கேண்டி சாப்பிட்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, கப்பை உடைக்கிறாங்க. அப்படியே அந்த டே ஃபுல்லாக போகுது, மறுபடியும் டே ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் டே பாருங்கள் அவளை உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கிறான், அவளுக்கு ஃபோன் வந்துனே இருக்குது கண்டினியூஸாக. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கறி தான். இந்த மாதிரி உங்கள் ஃபேரி மிஸ் ஆகிடுச்சுடி அப்படின்ட்டு, ஃபேரி மிஸ்திங்கா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. ஃபேரி யாருன்னா அந்த வீட்டில் இருக்க நாய்ங்க, புசு புசு நாய்க்குட்டி. ஸோ அதை அப்படியே தேடிட்டுருக்காங்க ரெண்டு பேரும். தேடினோடனே நம்ம ஹீரோ தாங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி வந்தோடனே உன் ஃபேரி ரொம்ப சமத்துக்குட்டி நல்லபடியா கேட்குது சொல்றது எல்லாத்தையும், பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே இவளா ஓகே இப்ப சொன்னா நமக்கு நல்லா சிம்பத்தி இருக்கும், நல்லா ஓகே சொல்றான் அப்படின்ட்டு. நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்டோடனே அவனா சாரி நாங்கள் அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்ட்டு போயிடுறானா. இவ யோசிக்கிறா இதோட 56 தடவை நான் அவன் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரே ஃபீலிங். என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா பரவாயில்ல, 56 வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டானாங்க. நானாக இருந்தால் கதறி கதறி அழுதுருப்பேங்க, எப்படி கல் மாதிரி நிற்கிறா பாருவன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுங்க, ஆஸ் யூஷுவல் ஃபோனு நாய் எல்லாத்தையும் காமிச்சோடனே ஃபோன் பண்ணுது நம்ம ஜின்னு. கால் பண்ணி இவளே கேட்குறா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு தெய்வமே அவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னே. சரி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு கூப்பிட்றான். ஆஃபீஸ் போனோடனே அவன் ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கும் இன்னைக்கு பர்த்டேங்க. ஸோ அவனும் டெய்லியும் பர்த்டே கொண்டாடுறான் போல இருக்கு. ஆஹா உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா அப்படின்னே. ஆமாம் ஆமாம் அது கடகட்டும் இங்கே பாரு அப்படின்ட்டு ஒரு நோட்டை கொடுக்குறான். பார்த்தா இவ எத்தனை வாட்டி அவனை கரெக்ட் பண்ணினாலோ, எத்தனை வாட்டி எங்கெல்லாம் சுற்றிருக்காங்களோ எல்லாத்தையும் இவன் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, எப்பயாவது ஒரு நாள் கபார்னு யூஸ் ஆகும் சொல்லிட்டு. ஸோ அதை காமிச்சோன்னே இவன் செம ஷாக் ஆகிட்டா, அடடா பாஸ்ன்றத நிரூபிக்கிறிய பஸ், நீ செம ஷார்ப்பு அப்படின்ட்டு. ஆஹா இந்த பாராட்டுறதுலாம் போதும், போ இதுலேருந்து ஏதாவது உனக்கு க்ளூ கிடைக்கும், நீ எப்படியாவது நாளைக்கு அவங்ககிட்ட உன் லவ்வை சொல்லிடு, இந்த டைம் லூப் பண்ணிருக்கு தெய்வமே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவளும் வந்துட்டா. நெக்ஸ்ட் டே பாருங்க அப்படியே வீட்டை கொண்டாந்து விட்டோடனே வீட்டுக்குள்ளே எப்படியாவது அவனை வர வைக்கணுமே சொல்லிட்டு, இந்த மாதிரி என் பாத்ரூம் ஷவர் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது வந்து பாரா நான் இப்போ குளிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சாக்கு சொல்லி உள்ளே கூட்டின்னு வராங்க. உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவனை சோஃபால உட்கார வச்சுட்டு இவ வந்து பாத்ரூம்ல ஏதோ சுவிட்ச் மாதிரி ஆஃப் பண்ணிடுறா. அப்புறமா வந்து பார்க்குறான், வந்து பார்க்குற கேப்பில் இவன் வெளியே அப்படியே ஒயின்லாம் ஊற்றி வைக்கிறா கிளாஸில். அவனா பார்த்துட்டு ஒன்றும் இல்லை இந்த சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, இது ஆன் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு கொஞ்சம் நினைஞ்சிட்டான் போல இருக்குங்க. அப்படியே ட்ரையர் வச்சு தொடச்சி விட்றா தலையெல்லாம், அப்படியே ட்ரை பண்ணிட்டுருக்கா பாருங்க. அந்த சீனில் தாங்க அவனுக்கு வந்து அவன் மேலே கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆகுறாளே, அதடா நல்லா போதே சீனுன்னு பார்த்தா அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு வீடியோ கால் மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளியே வரான் பாருங்க. அவளா அடுடா வட போச்சு அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே இந்த பக்கம் நியூஸில் May 1 ஒரு வாலிபர் டெத் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் டைம் லூப் ஆகுதுங்க, மறுபடியும் ஃபோனு, மறுபடியும் நம்ம நாய்க்குட்டி கால் பண்ணுறது நம்ம சின்ன கூப்பிட்டு திட்டுறான், என்னடி பண்ணி வச்சிருக்க மறுபடியும் மறுபடியும் வருது, லவ் சொன்னியா இல்லையா அப்படின்ட்டு. எங்கடா சொன்னேன், எனக்கு தாண்டா இது 2.5 மாதம், அவனை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் அவன் எப்படா லவ் பண்ணுவான் ஒரு பொண்ணை அப்படின்ட்டு. நீ ஒழுங்காக கன்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன், எப்படி லவ்வாக சொல்லணும் தெரியுமா, இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு மனசுலேருந்து நல்லா ஃபீல் பண்ணி சொல்லணும், நீ நாளைக்கு பாரு அப்படின்ட்டு. என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோயின் இப்படி பண்ணது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து நம்ம ஜின்னு தாங்க பண்ணுறாங்க. அங்கே பாருங்க அப்படியே அந்த பெயிண்டிங் பால் நின்றுட்டு 5, 4, 3, 2, 1 அப்படின்னு இவன் வந்துட்டானா, அதே டைலாக்கு இந்த பெயிண்டர் ஏதோ உலகத்துக்கு சொல்ல வர்றாரு. இதில் ஒரு சாட்னஸ் இருக்குது, ஒரு ஹாப்பினஸ்
சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரெண்டு பேரும் வீசேட் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுன்னு அவன் அப்படியே பார்த்துட்டு போயிலே இருக்கிறான். எங்கடா போறானா, அவனுக்கு தான் ஃபோன் வந்திருக்குமே. போகும்போல எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டுருப்பா, அவகிட்ட போய் சண்டை போட்டு நின்றுட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினை வந்து காப்பாத்தினான். இப்போ நம்ம ஜின்னா ஹே போதும் நிறுத்தறி அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு தர தரன்னு இழுத்துட்டு வந்தவொடனே இவனா கேட்கறான், ஏய் யார்ரா நீ, கையை வர்ற அப்படின்னு தள்ளி விட்டுட்டு லூசாடா நீ, எங்க வந்தாலும் வந்துட்டு இருக்க அப்படின்னு போயிடுறானா. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே நம்ம ஜின்னுக்கு ஒரே ஷை ஆயிடுச்சு. அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல விடு, நீ நல்லாவே பண்ண, நல்ல அட்டெம்ப்ட் தான் இது அப்படின்னு நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காவ. அப்ப நான் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு கையை கொடுக்குறாங்க. நம்ம ஜின்னா ஆஹா ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே இந்த ஐடியா அப்படின்ட்டு கையை கொடுத்தோடனே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயினே இருக்கானா. சிரிக்கிறாங்கடாவா இங்க, அவனை எப்படி இருந்தாலும் கரெக்ட் பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அதுங்க நம்ம ஹீரோயின் தான் அவங்கள நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றா, ஜாலியாக வெளியே சுத்திட்டு இருக்காங்க. எல்லா இடம் போயிட்டு வெளியே வரப்ப பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு காரி கிட்ட ஒருத்தன் சண்டை போட்டுட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் வந்து தடுக்கிறா, டே ராஸ்கல் தூரம் போட அப்படின்னு தள்ளி விட்டோன்னே இவனும் சண்டைக்கு போய் நிக்கிறானா. அவன் மூணு பேரை பார்த்தோன்னே அப்படியே பயந்து போயிட்டாங்க. அப்ப யோசிச்சு பாக்குறான், அவன் கையில ஒரு அடிபட்டு இருக்குமா. ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றப்ப கேட்டிருப்பா, என்னடி உன் கையில அடி அப்படின்ட்டு. அவளா ஒண்ணும் இல்ல, வேலை சிறப்பா அடிபட்டுச்சுன்னு போய் சொல்லியிருப்பா. அதை இப்பதாங்க யோசிச்சு பாக்குறா, இந்த மாதிரி சண்டை நடந்திருக்கு போல இருக்கு, அதனாலதான் இன்னைக்கு நைட்டு கட் பண்றப்போ ஃபைட் ஆயிருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க மூணு பேர் பேசத்தோடு தாங்க இந்த எபிசோட் நம்ம இங்கே முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஃபைனல் பார்ட்டாக தான் இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். பை பை, சீ யூ, மிஸ் யூ கைஸ்.